தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர் சேகர் பாபுவும் பதவி விலக வேண்டும், அவர்கள் இந்து தர்ம ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்பதுதான். ஆனால் உண்மையில் அவர்கள் கலந்து கொண்டது இந்து தர்ம ஒழிப்பு மாநாடு அல்ல, அது சனாதன ஒழிப்பு மாநாடு. அதனுடைய நோக்கம் வேறு. இந்துக்களாக தங்களை உணர்கிறவர்கள் என்பவர்களும் சனாதனத்தை பின்பற்ற வேண்டும், இந்துக்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றித்தான் வாழ வேண்டும் என்று இந்துக்களுக்கு பாடம் கற்பிப்பவர்களுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டித்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தார். ஆனால் அண்ணாமலை இதனை திரித்து வேறு வகைகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுவரை தமிழ்நாடு வரலாற்றில் யாரும் நியாயப்படுத்தாத ஒன்றை அண்ணாமலை நியாயப்படுத்தி பேச தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்பு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த வேறு சில நபர்கள் அவ்வப்போது இதனை வாட்ஸ்அப் வதந்திகளாகவும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மேடைகளிலும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது பிஜேபி தலைவர் பேசுகிறார் என்று கொக்கரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையில் அண்ணாமலை பேசியிருப்பதில் என்ன இருக்கிறது? அண்ணாமலை பேசிய தகவல்கள் உண்மைதானா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான முதல் பேட்சை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் அக்டோபர் முதல் இரண்டாவது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை இதற்கு முன்பு தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த விஷயங்களை எல்லாம் நியாயப்படுத்தி பேச மாட்டாரோ அத்தனையையும் நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆமா, பெண்கள் அவங்களாவே ஏறிக்கிட்டாங்க, போர்ல ஆண்கள் இறந்து போன உடனே முஸ்லிம்கள் நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து பெண்கள் அவங்களாவே உடன்கட்டை ஏறிக்கிட்டாங்க என்று பேசியிருக்கிறார் அண்ணாமலை. உண்மையில் தமிழ்நாட்டில் சின்ன குழந்தை கூட உடன்கட்டை ஏறுதலை ஆதரிக்காது. ஏனென்றால் நாம் சிறு வயது முதலேயே பல விஷயங்களை படித்திருக்கிறோம். பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்று சிலவற்றை படித்திருப்போம். அதில் ஹிந்து ரிலீஜியஸ் ரிஃபார்மிஸ்ட் என்று ராஜாராம் மோகன் ராய் பெயர் முதல் பெயராக இடம்பெற்றிருக்கும். காரணம், ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய ஆரிய சமாஜம் வேத மரபுகளை எதிர்த்தது. வேதங்களின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்ன வாழ்வியல் முறையை ராஜாராம் மோகன் ராய் கண்ட ஆரிய சமாஜம் எதிர்த்தது. அதன் விளைவாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பலரும் பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு வழக்கமாக உடன்கட்டை ஏற்றுதல் இருந்தது. உண்மையில் அது உடன்கட்டை ஏறுதலா அல்லது உடன்கட்டை ஏற்றுதலா என்பதுதான் இப்போது விவாதம். உடன்கட்டை ஏறுதல் என்பது பெண்கள் கணவர் இறந்தவுடன் தானும் அந்த தீயில் சேர்ந்து எரிந்து போதல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது, ஆண்கள் இறந்தவுடன் மறுமணம் செய்து கொள்ள உரிமை இல்லாமல் அல்லது மறுமணம் செய்யாவிட்டாலும் ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர்கள் விரும்பாமல் தங்களை தாங்களே எரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் எந்த பெண்ணும் தன்னைத்தானே எரித்துக் கொள்ள தயங்குவாளா? ஒருவேளை கணவர் இறந்தவுடன் விதவையாக வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் கொலை செய்து கொள்கிறாள் தன்னைத்தானே என்றால் அவள் வாழ்ந்தால் எவ்வளவு கொடுமைகளை சந்திக்க நேரும் என்ற அச்சத்தில் போயிருப்பாளே தவிர தானாக யாரும் விழுந்துவிட மாட்டார்கள். ஆனால் அண்ணாமலை இஸ்லாமியர்களுக்கு பயந்து அதுவெல்லாம் நடந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு முன்பிருந்தே 10-12 நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இந்தியாவில் இந்த சதி போன்ற மோசமான நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. ஏன், ரிக்வேதத்தில் கூட இது பற்றிய குறிப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். வேத காலம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலம் என்பது இந்தியாவைச் சேர்ந்த சில வரலாற்று ஆய்வறிஞர்களின் வாதம். அது உண்மை என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இங்கு சதி எல்லாம் நடைபெற்றதா என்பதுதான் பலரும் இப்போது எழுப்பக்கூடிய விமர்சன பார்வை. ஆனால் அண்ணாமலை என்னவோ, இப்போதுதான் திடீரென்று சதி நடந்துவிட்டது, அது இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பின்னால் நடந்தது என்று சுட்டிக்காட்டுகிறார். இங்கு இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்னாலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருந்திருக்கிறது. சரி, இஸ்லாமியர் படையெடுப்பு எல்லாம் ஒழிந்து விட்டது. 1700களின் இறுதி காலகட்டத்திலேயே அவையெல்லாம் மட்டுப்பட்டு போய்விட்டன. அதுவெல்லாம் முடிந்த பிறகும் கூட இங்கு உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஏன் நீடித்தது? யார் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள்? இது குறித்து இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்னும் நூலில் பிரேம்நாத் பசாஷ் என்னும் நபர் ஒரு முக்கியமான குறிப்புகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்னும் சதி பழக்கம் மோசமான நடைமுறையில் இருந்தது. ஒரு பெண்ணை
பெற்ற மகனே தீயில் தூக்கி எரிகிறான், இதுவெல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கிறது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். எந்த இஸ்லாமியருக்கும் பயந்து அல்ல. சரி, மன்னர் வீட்டு பெண்கள் தங்களுடைய மானத்தை காக்க இப்படி செய்து கொள்கிறார்கள் என்று அண்ணாமலை சொல்லுவதை ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டால் கூட, சாமானிய பெண்களும் சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் என்ன காரணத்திற்காக உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள்? அங்கு கணவர் இறந்தவுடன் கட்டாயமாக அவர்கள் சிதையில் இழுத்து தள்ளப்பட்டார்களே, ஏன்? இதுவெல்லாம் யாருமே இதுவரை தமிழ்நாட்டில் நியாயப்படுத்தி பேசாத பேச்சுக்கள். அண்ணாமலை இதனை நியாயப்படுத்தி பேச துணிந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல், இதையெல்லாம் சனாதனம் சொல்லவில்லை, யாரோ ஒரு சிலர் தெரியாமல் சொல்லிவிட்டார்கள் என்று பசப்பலாக தன்னுடைய பதிலை பதிவு செய்திருக்கிறார். மேலும், திராவிட இயக்கம் என்பது சாதி ஒழிப்பிற்காக முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. சாதிய சமத்துவம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி இருக்கிறது. இந்த உண்மைகளை எல்லாம் அண்ணாமலை மறுக்கிறார். மாறாக அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால், ராஜாராம் மோகன் ராய் ஒரு சனாதனவாதி என்று கூறுகிறார். ராஜாராம் மோகன் ராயினுடைய இயக்கம் வேதங்களை மறுத்தது. அதற்கு மாற்றாக வேதங்களை ஏற்றுக்கொண்ட வைதீகர்கள் அன்றைக்கு போராடி கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படி என்றால், ராஜாராம் மோகன் ராய் இந்த வைதீக மதம் எனப்படும் இந்து மதத்தை அன்றே எதிர்த்திருக்கிறார் என்பதால் தானே? அல்லது அதில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்றுதானே? அதைத்தான் இப்போது உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்கிறார். அதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மேலும் அண்ணாமலை சனாதனத்தை பற்றி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். சனாதனம் யாருக்கும் எதிரி அல்ல. ஒருவேளை சனாதனம் எதிரியாக இருந்திருந்தால் இங்கு எப்படி இஸ்லாம் வந்திருக்கும், இங்கு எப்படி கிறிஸ்தவம் வந்திருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். சனாதனம் பிற மதங்களை அனுமதிக்கிறது என்று கூறுகிறார் அண்ணாமலை. பிற மதங்களை அனுமதிப்பதற்கு நீ யாரப்பா என்பதுதான் தமிழர்கள் எழுப்பும் கேள்வி. பிற மதங்களை பின்பற்றுவது என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த தனிப்பட்ட விருப்பங்களில் கருத்து சொல்வதற்கு சனாதனத்திற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். சனாதனம் அனுமதித்தால் தான் நான் பிற மதத்தை பின்பற்ற முடியுமா? ஒருவேளை சனாதனம் இதனை அனுமதிக்காவிட்டால் பிற மதத்தை நான் பின்பற்ற முடியாதா? இதுதான் பலரும் எழுப்பும் கேள்வி. சனாதனம் என்பது ஒரு சிலர் பின்பற்றி வந்த மூட பழக்க வழக்கங்கள், அது ஒரு பழமைவாதம் என்று நம்முடைய நேர்காணலில் ஆழ்வி செந்தில்நாதன் அவர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். சனாதனம் என்றால் என்ன? வர்ணாசிரம முறை என்றால் என்ன? அது எப்படி இயங்குகிறது? இங்கு அதை வைத்து எப்படி அடிமைத்தனத்தை ஒருவர் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விரிவாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோ, இதுவெல்லாம் தவறு, இயற்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் சனாதனவாதிகள் என்று புதுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் சனாதனம் என்பது நிலையான அறம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இது நிலையான அறம் அல்ல, நிலையான படிநிலை சமூகமாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மாற்று துடிக்கும் திட்டம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். காரணம், பெரியாரை குறித்து பேசும் பொழுது பெரியார் வந்த பிறகுதான் ஏதோ சாதி ஒழிப்பு பேசப்பட்டது போல பேசுகிறார்கள், இதையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க என்று அண்ணாமலை கூறுகிறார். நாம் மக்களிடம் சென்று பெரியாரை பற்றி கேட்டால், பெரியாரினுடைய கடவுள் குறித்தான கொள்கைகளில் ஆயிரம் மாற்று கருத்தும் விமர்சனங்களும் மக்களுக்கு இருந்தாலும் கூட, பெரியார் இங்க இருக்கக்கூடிய சாதிகள் அனைத்தும் ஒழிந்து சமத்துவ சமூகத்தை படைக்க விரும்பினார். பெரியார் அனைவரும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். பெரியார் மூட பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். பெரியார் பெண்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று பெரியாருடைய கருத்துக்களை சுட்டிக்காட்டுவார்கள். அண்ணாமலை இவ்வளவு தூரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு வந்த பொழுதும் கூட இப்போதும் அவர் இப்படித்தான் பெரியாரை பற்றி கருதுகிறார் என்றால், பெரியாரை பற்றி மக்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி துளி கூட புரிதல் இல்லாமல் அண்ணாமலை இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் அண்ணாமலை சனாதனத்தை பற்றி பல்வேறு வாதங்களை முன்வைக்கிறார். சனாதனவாதிகள் தவறு செய்திருக்கலாம், ஆனால் சனாதனம் தவறு செய்யாது என்கிறார். சனாதனவாதிகள் தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த சனாதனவாதிகளுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பதுதான் இப்போது எழுப்பும் கேள்வி. என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பதை மனு தர்மம் மிக தெளிவாக விளக்குகிறது. மனு தர்ம சாஸ்திரத்தின் படி ஒரு சில சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தண்டனையே விதிக்கப்படாது. அவர்களுக்கு மொட்டை எடுக்கப்படும். அவர்கள் கொலையே செய்திருந்தாலும் கூட அவர்கள் முடி மழிக்கப்படுமே தவிர அவர்கள் செய்த கொலைக்குரிய தண்டனை வழங்கப்படாது. முடியை மழித்தல் மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை. ஆக அண்ணாமலையின் பார்வையின்படி ஒரு சிலர், அதாவது ஒரு சிலர் வேண்டுமென்றே சனாதனத்தை திரித்து சனாதனத்தை குறித்து தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்குரிய தண்டனை என்னவென்றால் இதுதான், முடியை மழித்து விடுதல். இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அண்ணாமலை யாருக்காவது கொடுக்கிறாரா என்பதுதான் பலரும் இப்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை இதற்கு முன்பு சில நாட்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்னவென்றால், ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் வெளியே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர்
கீழ் சாதியை சேர்ந்தவர், அவர் கீழ் சாதியை சேர்ந்தவர், அவர் கீழ் சாதியை சேர்ந்தவர். ஏன் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்று நீங்கள் குழப்பத்திற்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒருவரை கீழ் சாதி என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மத்தியில் கிடையவே கிடையாது. ஆனால் அண்ணாமலை கீழ் சாதியை சேர்ந்த ஒருவர் என்று சுட்டிக்காட்டி பேசுகிறார் என்றால் அவர் படிநிலை சமூகத்தை ஏற்றுக்கொள்கிறாரா என்பது மக்கள் எழுப்பும் கேள்வி. அவர் வெளியே நின்று சாமி கும்பிட பார்க்கிறார், நந்தி மறைக்கிறது, நந்தி மறைக்கிறது என்று அவர் சிவனை நோக்கி பேசியவுடன் நந்தி விலகி சிவன் காட்சியளித்ததாக அவர் கூறுகிறார். உண்மையில் ஏன் அவர் வெளியில் நிறுத்தப்பட்டார்? அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சிவபெருமான் அவரை நீ வாப்பா பக்கத்தில் என்று அழைப்பாரா, அல்லது நந்தியை விலக்கி வைத்து நீ வெளியே நின்றே வணங்கி செல் என்று சொல்லுவாரா? உண்மையில் சிவனின் பக்தர்களை புண்படுத்தக்கூடிய கருத்தை தெரிவிப்பது அண்ணாமலைதான் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பக்தர் ஒருவர் வணங்க விடாமல் நந்தி குறுக்கே நிற்கிறது என்பதால் பக்தரை உள்ளே கூட அனுமதிக்காமல் நந்தியை விலக்கி வைத்து விட்டு வெளியிலேயே தரிசனம் கொடுப்பாரா கடவுள்? நிச்சயமாக பக்திமான்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் அனைவருக்குமானவர் என்று சொல்பவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அண்ணாமலையே ஒத்துக்கொள்கிறார் ஒரு சமூகம் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. சமீபத்தில் நாம் சில கட்டுரைகளை பார்த்திருப்போம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், வாட்ஸ்அப்பில் வளம் வந்திருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஒரு சமூகம் கோயிலுக்கு வெளியேயே நிறுத்தப்பட்டது, கோயிலுக்கு உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. அவர்கள் கோவிலுக்குள் கருவறைக்கு மட்டுமல்ல கோயில் வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சால்ஜாப்பு சொல்லுவதற்காக அதோ பாருங்கள் கோபுரம் தெரிகிறது, அந்த கோபுரத்தை தரிசித்தாலே கோடி புண்ணியம் வந்துவிடும், ஏன் நாம் கோயிலுக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று ஒரு சிலர் கட்டுவிட்ட கதையாகத்தான் அதனை இப்போதும் சுட்டி காட்டுகிறார்கள். ஆன்மீகவாதிகளே கூட, சுகி சிவம் உள்ளிட்டவர்களே கூட இதை பற்றியெல்லாம் அவ்வப்போது பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டின் மரபு என்பது வேறு, அண்ணாமலையின் மரபு என்பது வேறு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை இப்போது கல்வி கற்ற ஒருவராக இருக்கிறார் என்றால் அதற்கு தமிழ்நாட்டின் மரபும் ஒரு காரணம். அண்ணாமலை வயது ஒத்த ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் கூட குஜராத் போன்ற பகுதிகளில் கையால் மலம் அள்ளுவதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூட படிப்பை முடித்தாலும் கல்லூரி படிப்பை முடித்தாலும் ஊருக்குள் மலம் அள்ளித்தான் தீர வேண்டும் என்று இன்னமும் சாதிய அடக்குமுறைகள் இருப்பதை பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? இதையெல்லாம் யார் பின்பற்றுகிறார்கள்? இந்த சனாதனவாதிகள் தானே, இந்த சனாதனம் தானே இதனை சொல்லிக் கொடுத்தது என்பதுதான் தமிழ்நாடு எழுப்பும் கேள்வி. ஆனால் அண்ணாமலை இது எதற்கும் பதில் சொல்லாமல் வேறு சில போலியான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நடக்காத பலவற்றை நடந்ததாக கூறுகிறார். மேலும் குழந்தை திருமணம் என்பதை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தை திருமணம் என்பது இந்தியாவில் எப்படி ஒரு கொடூரமான நடைமுறையாக இருந்தது என்பது பலரும் அறிந்த விஷயம்தான். அது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நடந்தது அல்ல, ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாலேயே இங்கு பாலி விவாகம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதை மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 8 வயதில் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என்று ஒரு வைதீக பிராமணர் ஒருவர் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 11 வயதில் அவர்கள் சடங்காகி விடுவார்கள், அதற்கு முன்னால் நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள், அப்போதுதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று இன்னமும் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை ஆங்கிலேயர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா, அல்லது ஆங்கிலேயர்கள் சொல்லிக் கொடுத்துத்தான் RSS VHPயை சேர்ந்தவர்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இது ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பிருந்தே நடைமுறையில் இருந்தது என்பதை இந்திய வரலாற்றை படித்தவர்கள் நன்கு அறிவார்கள். ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களுடைய காலகட்டத்திலேயே இது போராட்டமாக வெடித்தது என்றால் அது பிரிட்டிஷ் கொண்டு வந்ததாக போராட்டம் வெடிக்கவில்லை. பிரிட்டிஷ் வருவதற்கு முன்னால் இருந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலாவது ஒழித்துவிட மாட்டோமா என்றுதான் பலரும் போராடினார்களே தவிர இது பிரிட்டிஷ் கொண்டு வந்தது அல்ல. மேலும் பல்வேறு பழிகளையும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அண்ணாமலை தூக்கி எறிந்து பேசிவிட்டு போவது வழக்கம். அப்படித்தான் சதி என்பதையும் இஸ்லாமியர்களின் பெயரில் எழுதுகிறார். இஸ்லாமியர்களின் கால் தடமே படாத ஊர்களில் எல்லாம் கூட சதி நடந்தது, இஸ்லாமியர்களின் படையெடுப்பு நிகழவே நிகழாத மாகாணங்களில் எல்லாம் சதி நடந்தது. எப்படி? இதுதான் இந்தியாவின் யதார்த்தம். அண்ணாமலை இதனை போலியாக சித்தரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டின் ஆலய நுழைவு போராட்ட கதையை பலரும் அறிந்திருப்பார்கள். இந்தியா முழுவதும் ஆலயங்களுக்கு உள்ளே சூத்திர சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பஞ்சவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படாத நிலை இருந்தது. இதனை எதிர்த்து அப்போதிருந்து பலரும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகளும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள், நாத்திகர்களும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். காரணம், ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைத்திருப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று பலரும் இங்கு போராடினார்கள்.
அதே காலகட்டத்தில் தான் காந்தியும் ஆலை நுழைவு போராட்டத்தை நடத்த சொல்லி இந்தியா முழுவதும் தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டளை இடுகிறார். வைக்கம் போராட்டமும் அதன் விளைவாக நடந்தது. பெரியார் அதனை முன்னின்று நடத்தினார். இதனை தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவும் ஒத்துக்கொண்டு இப்போதும் பெரியாருக்கு விழா எடுக்கப்படுகிறது. பெரியார் குறித்து நினைவுகள் போற்றப்படுகிறது. தமிழ்நாடும் கேரளாவும் கைகோர்க்கக்கூடிய முக்கியமான புள்ளியாக வைக்கம் போராட்டம் இருக்கிறது. வைக்கத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆலய நுழைவு போராட்டங்கள் நடைபெற்றன. பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் என்று நாம் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுவது ஒன்றைத்தான். பெரியார் கற்பகிரக கிளர்ச்சி என்று அறிவித்தார். அப்படி நடந்தால் அது பெரும் பேசுபொருளாக மாறிவிடும் என்பதால் அரசு நம் கையில் இருக்கிறது, நாமே செய்வோம் என்கின்ற அடிப்படையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வந்து அதனை சட்டமாக நடைமுறைப்படுத்த முயன்றார். அப்போதெல்லாம் இதே வைதீகர்கள்தான், இதே சனாதனவாதிகள் தான், நாம் கோவிலுக்குள் வந்துவிட்டால் அங்கு தீட்டுப்பட்டுவிடும், சூத்திரர்கள் கோவில் கருவறைக்குள் எப்படி நுழையலாம் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை நடத்தி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்தியது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். இதுவெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். 200 தலைமுறைய அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க கையில இருந்து அந்த உரிமையை பறிக்கலாமா என்று கேட்கிறார் அண்ணாமலை. உண்மையில் யார் வேண்டுமானாலும் அர்ச்சனை செய்யலாம், இவர்கள் அர்ச்சனை செய்கிறார்கள், சரி இருக்கட்டுமே என்று பேசியிருந்தால் பரவாயில்லை, இவர்கள் மட்டும் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், வேறு யாரும் இந்த கோயில் கருவறைக்குள் நுழையவே கூடாது என்று கூறுகிறார். சரி, பூஜை செய்யும் உரிமையை தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், கருவறைக்குள் அனைவரும் சென்று வரலாமே, அதை பற்றி அண்ணாமலை என்ன கருத்து சொல்கிறார்? கருவறைக்குள் யார் வேண்டுமானாலும் போய் பூஜை செய்யட்டும், ஒரே ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட பூஜை செய்து கொள்ளட்டும், ஆனால் அந்த பூஜைக்கு மத்தியில் கருவறைக்குள் சென்று வரக்கூடிய உரிமை ஏன் பல சமூகங்களுக்கும் மறுக்கப்பட்டு ஒரே ஒரு சமூகம் மட்டும் கருவறை வரை சென்று வருகிறதே? ஏன் பூஜையை ஒருவர் செய்யட்டும், ஆனால் கருவறைக்குள் போய் வரும் உரிமை ஏன் இல்லை? இதை கேட்டால் அண்ணாமலை பல்வேறு கதைகளை உருட்டுகிறாரே தவிர உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் தான் தமிழ்நாட்டில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார் அண்ணாமலை என்று சுட்டி காட்டுகிறார்கள். மேலும் இங்கு சாதிய தீண்டாமையே இல்லை என்கின்ற ரீதியில் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. உண்மையில் சாதி என்பது இங்கு இல்லை என்பதை சொன்னால் சமூகத்தில் யாருமே நம்ப மாட்டார்கள். அப்படியான ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். வள்ளுவர் கோட்டத்தில் நின்று கொண்டு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவரின் கோட்டத்தில் நின்று கொண்டு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எப்போதும் எதிர்த்து நிற்கும் சனாதன கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இது தமிழ்நாட்டின் கோபத்தை கிளறி இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏற்றுதலை நியாயப்படுத்தி பேசுவது, குழந்தை திருமணத்தை ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்று ஒட்டுமொத்த பழியையும் ஆங்கிலேயர்கள் மீது எழுதுவது, அதற்கு முன்பு இருந்த சமூகம் சனாதன சமூகமாக இருந்தது என்பதை மறந்து ஒரு சமத்துவ சமூகம் நிலவியதைப் போல புத்தரை கொண்டாடியது போல அண்ணாமலை திரித்துக் கொண்டிருப்பதுதான் வேடிக்கை என்று குறிப்பிடுகிறார்கள். புத்தரின் காலகட்டம் வேறு, புத்தருக்கு பிறகு இவர்கள் சூழ்ச்சியாக பின்னி வைத்தவை வேறு. புத்தருடைய காலகட்டத்திற்கு பிறகு சனாதனம் குறித்து பல்வேறு கருத்தாக்கங்களை இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். அந்த உருவாக்கத்தில் தான் வர்ணாசிரம தர்மம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இவர்கள் இறுக்கமாக கட்டி காக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கட்டி காப்பதனுடைய இன்றைய நீட்சிதான் விஸ்வகர்மா ஸ்கீம் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது வேறு சில படிப்புகளுக்கோ வந்து முன்னேறிவிட்டால் இந்த குலத்தொழில்களை யார் பாதுகாப்பது? குலத்தொழில்கள் இல்லாவிட்டால் சாதிய இறுக்கம் தளர்ந்துவிடும். சாதிய இறுக்கம் தளர்ந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேலாதிக்கம் அங்கு தளர்ச்சி அடைந்துவிடும். அந்த தளர்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் குலத்தொழிலை பாதுகாக்க விரும்புகிறார்கள். குலத்தொழிலை பாதுகாப்பதன் மூலமாக சாதியை பாதுகாக்க விரும்புகிறார்கள். இதுதான் இவர்களுடைய சதிவலை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் நம்முடைய நேர்காணலில் பேசிய திரு மருதையர் அவர்கள். சனாதனம் குறித்த அத்தனை கேள்விகளையும் புறந்தள்ளிவிட்டு அண்ணாமலை நகருவார் என்றால் அம்பேத்கர் குறித்து RVSP மணியன் பேசிய பேச்சுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி. தலையை வெட்டுவேன் என்று சொன்ன சாமியாரை போலி சாமியார் என்று கூறுகிறார் அண்ணாமலை. போலி சாமியார் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் வலியுறுத்தவில்லை? அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கலாமே ஒன்றிய உள்துறை அமைச்சரிடம், ஏன் கொடுக்கவில்லை? இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக நான் கடிதம் கொடுத்தேன், நெய்வேலி பிரச்சனைக்காக கடிதம் கொடுத்தேன் என்று கூறுகிறாரே, மனித உரிமைகளுக்கு விரோதமாக போலி சாமியார் ஒருவர் இப்படி பேசுகிறார் என்று ஒத்துக்கொள்ளும் அண்ணாமலை அவருக்கு எதிரான ஒரு கடிதத்தை கொண்டு போய் ஒன்றிய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்காதது ஏன்? அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு குறைந்தபட்சம் பேட்டியில் கூட வலியுறுத்தாதது ஏன்?
இன்னொரு பக்கம் ஆர்விஎஸ்பி மணியன் என்னும் நபர் அம்பேத்கர் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்டெனோடைபிஸ்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு நபர்தான், அதனுடைய கிளை அமைப்பை சேர்ந்த ஒரு நபர்தான். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் என்கின்ற ரீதியில் தான் தான் சனாதனத்திற்கு அத்தாரிட்டி என்கின்ற ரீதியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தாதது ஏன்? மோசமான கருத்துக்களை, அம்பேத்கரின் சாதி குறித்தான பேச்சுக்களை, தமிழ்நாட்டு மக்கள் அம்பேத்கரை சாதியாகத்தான் அணுகுகிறார்கள் என்பதை எல்லாம் அண்ணாமலை மறுத்து பேசுவாரா, அல்லது மறுத்து பேசிவிட்டு ஆர்எஸ்எஸ்ஓடு மீண்டும் அவர் பேசி விடுவாரா என்பதுதான் மக்கள் எழுப்பும் கேள்வி. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய ஆர்விஎஸ்பி மணியனுக்கு அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்கிறாரா? தமிழ்நாடு பிஜேபி அவருக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.